ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் வெனி டூ. இது உங்கள் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்டைலில் சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். மதுரையில் நீங்கள் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த மாங்காய் பச்சடி இல்லாமல் பரிமாற மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக ஒரு மாங்காய், ஃபுல் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேப் மாங்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாங்காய் நான் ஒரு மாங்காய் பெரிய மாங்காவை எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பூண்டு ஒரு 15 பல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில்லை ஒரு கொத்து, காஞ்ச மிளகா 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த வெல்லம் தான். கம்பல்சரி வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கு, என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா ஃபுல்லாக வெடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுடலாம் போட்டு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வித் வேணி டூ சமையல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 15 பல், அதையும் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் 4 போட்டிருக்கேன். கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது மாங்காய் வேகிறதுக்கு. சீக்கிரமே வெந்துடும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 10 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்ட்டான ஒரு மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். நீங்கள் எந்த வெஜிடேரியன் ஏதாவது ஒரு விருந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடி வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும். இப்போ மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாங்காயை போட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. நான் மாங்காய் துவையெல்லாம் அரைக்கலான்னு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. மாங்காயில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸும் போடுறேன். குக்கிங் வித் வேணி டூ சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறப்பே லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்றைக்கி, ஏன்னா ஒரு மாங்காய் தான், அதனால் நான் அரை ஸ்பூன் போதும்னு அவ்வளோதான் போட்டிருக்கேன். அந்த மாங்காய் புளிப்போட இந்த உப்பு, அந்த இனிப்பு, இது மூணு சேர்றப்போ டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ரெசிபி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பார்ப்பேன். பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போது மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன், ஏன்னா நிறையா தண்ணி வேணால் மாங்காய் அந்த வணங்குறதுல எண்ணெயிலே வெந்துடும். வெல்லம் போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டேன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 டைம் கொதிக்க விடுறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்பெஷல்னே சொல்லலாம் மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் சீசன் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக மாங்காய் பச்சடி செய்வாங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் தண்ணியும் வத்திருச்சு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் பார்க்குறப்பே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடணும் போல். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வெல்லம், நான் வெல்லம் வந்து ஒரு மாங்காய் தானே, அதனால் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நிறையா சேர்க்கலை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான்.
ஏன்னா காரம் கொஞ்சம் இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதிலே காரம் இருக்கும் ஆல்ரெடி. இருந்தாலும் இந்த மிளகாத்தூள் தனியாக போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், இன்னும் அந்த வெல்லம்லாம் இன்னும் மெல்ட் ஆகி நல்லா உருகட்டும். அதுக்குள்ளேயே நான் கிரைண்டரில் மாவு போட்டிருக்கேன், அது எப்படி அரைச்சிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்கள் அரைச்சிட்டே இருக்குது, மாவாட்டிகிட்டே அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தேன் நான். நான் ரேஷன் அரிசியில் தான் மாவாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். சூப்பராக இருக்கும், இட்லி பஞ்சு போல் செம்மையாக இருக்கும். பாருங்கள் இப்போ மல்லியெல்லாம் தூவியாச்சு, ரெடி ஆகிடுச்சு பச்சடி, இப்போ இறக்கி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கோ டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் வேணி 2 சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.